வணக்கம். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிளஸ் டூ பொதுத் தேர்வை எந்த மாற்றமும் இன்றி வழக்கமான முறையில் நடத்த வேண்டும். மத்திய அரசின் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தல். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு நடத்த தமிழக அரசு எதிர்ப்பு. மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் நடத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் நாளை முதல் 3,838 வாகனங்களில் காய்கறி விநியோகம். காலை 7 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை விநியோகம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. முழு ஊரடங்கு காலத்தில் காய்கறி, பால் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. காய்கறி, மளிகைப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி எச்சரிக்கை. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. காய்கறி, மளிகை கடைகள் நண்பகல் 12 மணி வரை திறந்திருக்கும் என அறிவிப்பு. சத்தீஸ்கரில் ஊரடங்கை மீறியதாக இளைஞர் மீது தாக்குதல். கடும் கண்டனம் எழுந்ததால் மன்னிப்பு கோரினார் மாவட்ட ஆட்சியர். கொலை வழக்கில் மல்யுத்த வீரர் சுஷில்குமார் டெல்லியில் கைது. தலைமறைவாக இருந்தவரை கைது செய்தது டெல்லி சிறப்பு காவல்துறை. வங்கக்கடலில் யாஸ் புயல் நாளை உருவாகும் என்று வானிலை மையம் கணிப்பு. அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிஷா மேற்குவங்க கடற்கரையை நோக்கி நகரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.